ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல் இரண்டில் செய்யுள் பகுதி பார்த்தோம், மூதுரை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து உரைநடையில் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடம் பார்த்தோம். அடுத்தது துணைப்பாடம் கதை பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் நாம் இப்போ படிக்க போகிறோம். இயல் இரண்டு வறுமையிலும் நேர்மை துணைப்பாடம். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஊர்த்தலைவர், ஊர்த்தலைவர்னு சொல்ல முடியாது, செல்வந்தர். அவரும் ஒரு சிறுமி, தெரியுது அவங்களுக்கு அந்த சிறுமி, இவங்க இருவரையுமே தொடர்பு படுத்திய ஒரு கதை தான் நாம் இப்போது பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வறுமை அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த ஆடை, இதுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு நிலைமை தான் வறுமை, ஏழ்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மை அப்படின்னா அப்படி கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய வாழ்வு வாழும் போது கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் நேர்மையையும் விட்டு கொடுக்காம அதே நிலையில் சரியான வழியில் தான் வாழ்ந்து தங்களுடைய உயிர்களை காப்பாற்றும் அளவிற்கு வாழ்பவர்கள், இவர்கள் தான் நேர்மையானவர்கள், சான்றோர்கள் அப்படின்னு பல பெயர் வைத்து நாம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வறுமையிலும் நேர்மையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வறுமையிலும் நேர்மை. இயல் இரண்டு பக்கம் 33, வறுமையிலும் நேர்மை. இதை நான் படிக்கிறேன், கவனிங்க. புத்தகம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சு கவனிங்க. இல்லாதவங்க கதையை கேளுங்க. ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. பஞ்சம் அப்படின்னா சொன்ன இல்லையா, அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத நிலைமை தான் பஞ்சம் அப்படின்னு சொல்வோம். மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர், பணக்காரர்னா செல்வந்தர், ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நம்ம பொறுத்துக்கலாம், ஆனால் குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு உணவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வந்தரை தேடி போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டா, ஆளுக்கொரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கொரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும், நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார். அந்த செல்வந்தர் என்ன பண்ண, தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு கட்டளை ஏற்றார். எல்லா குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை, கொழுக்கட்டை தெரியும் இல்லையா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்வோம் இல்லையா, வெள்ளையாக இருக்கும், மாவு, அரிசி மாவால் செய்யப்படக்கூடிய ஒரு தின்பண்டம், ஆவியில் வேக வைக்கக்கூடிய ஒரு தின்பண்டம், மிகவும் ருசியானது சத்தானதும் கூட. அதனால் என்ன பண்ணணும், அதை வந்து குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு கொழுக்கட்டை தர வேண்டும். அதனால் நாளையிலேருந்து என்ன பண்ணணும், அது ஒரு கூடையில் சரியான எண்ணிக்கையில் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கொழுக்கட்டையை தரும் அளவிற்கு அந்த கூடையை நிரப்பி வீட்டிற்கு வெளியே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு கட்டளை இடுகிறார். அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். ஊருக்கு வெளியில் ஒரு பொதுவான இடத்துல கொண்டு போய் அந்த கூடைகளை வைக்கிறாங்க. வைக்கும்போது அதில் கொழுக்கட்டைகள் நிறைய இருக்குது. பசியில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிடுகிறார்கள். கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டைகளை
எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். இதில் பார்த்துருக்கீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைகளும் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் பொறுமையாக இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு போகிறாள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர். அந்த செல்வந்தர் என்ன பண்ணார், தூரத்தில் இருந்து தினமும் இந்த சிறுமி பரவாயில்லையே பொறுமையை கடைபிடிச்சு அந்த தின்பண்டத்தை எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த ஊர் மக்கள் நிறைய நல்ல பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். தினமும் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இவர் ஊர் செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, தூரத்துல இருந்து அந்த சிறுமியை கவனித்து கொண்டே தான் வரா. தினமும் அவள் தன்னுடைய பொறுமையை காத்திருந்து தான் அந்த தின்பண்டத்தை எடுக்கிறா. அதை வந்து இவர் கவனித்துக்கிட்டே இருக்கிறாரு. பரவாயில்லை, பொறுமை மிகவும் பொறுமை கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அந்த சிறுமியை நினச்சி பெருமைப்படுறாரு அவர். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள். அந்த கொழுக்கட்டையை என்ன பண்ணுறா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவதற்காக இரண்டாக பிடுறதுன்னு சொல்ல உடைக்கிறது, ரெண்டாக ரெண்டு பாகமாக போடுவாங்க இல்லையா, பங்கு போடுறது, இரண்டாக பிரித்தாள். அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்த தங்கக்காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள். அதற்கு அவர், இது தங்க காசு என்று இளவேனிலிடம் கூறிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். இந்த கொழுக்கட்டைக்குள்ள இருந்த தங்க காசை பார்த்தவொடனே தன்னுடைய தாய் என்ன பண்ணா, யார் கொடுத்தாங்களோ அவர்கள்கிட்டே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுமா அப்படின்னு அவனுடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த நற்பண்புகளை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. அந்த வறுமையிலையும் அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி, ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்கக்காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். மகளே உன் பெயர் என்ன என கேட்டார். யார் கேட்டது, செல்வந்தன். செல்வந்தர் என்ன கேட்கிறாரு, பெயர் என்னன்னு கேட்கிறாரு. மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர். தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி. இளவேனில் அப்படிங்கிறது தூய்மையான தமிழ் பெயர். இந்த கோடைக்காலம் குளிர்காலம் வரும் இல்லையா, அதே மாதிரி இளவேனிற் காலம் அப்படிங்கிறது ஒரு காலத்தினுடைய பெயர். அதுதான் இங்க வைத்திருக்காங்க அந்த சிறுமிக்கும், இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி. மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்கக்காசு அப்படின்னு யார் சொல்றது, செல்வந்தர் சொல்றார். தினமும் பொறுமையை காத்திலையா, அந்த பொறுமைக்காக கிடைத்த பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் கூறுகிறார். மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். செல்வந்தர் என்ன பண்ணுறார், அந்த தங்கக்காசை நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். நேர்மை நன்மையை தரும். இவங்க பார்த்தீங்கன்னா உண்ண உணவு கூட இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலேயும் தன் வீடை தேடி வந்த ஒரு தங்க காசு யாருதுன்னே தெரியல, இருந்தாலும் கொண்டு போய் அவர்கள்கிட்ட என்ன பண்ணலாம், கேட்டு யாருதுன்னு கேட்டுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்க்கு கூட அந்த நேர்மை குணம் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய சிறுமியையும் வளர்த்துருக்காங்க. அவளும் என்ன பண்ணுறா, அந்த காசை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவர்களிடமே ஒப்படைக்கிறாள். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய பொறுமைக்காக கிடைத்த அரிய பரிசு இதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொறுமையை பாராட்டி நேர்மையை பாராட்டி அந்த குடும்பத்துக்கே கிடைத்த பரிசு அப்படின்னு தான் நாம் இங்கே
சொல்லணும். ஆனால் சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காசு கிடச்சிருந்தேன்னா சில தீயவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து மறைத்து வைத்து கொண்டு நம்ம போய் தொலைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாதுப்பா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு செல்வம் இருக்குது செல்வம் இல்லை அது விஷயம் இல்லை, சரியான நேர்மையான வழியில் தான் வாழணும். இதுதான் இந்த கதையினுடைய நீதி, நேர்மை நன்மையை தரும் அப்படிங்கிறது தான். இன்னொரு திருக்குறள் கூட இருக்குது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மாளிகையில் வாழறாங்க, மகிழுந்து கார் சொல்வாங்களே அதை தான் பயன்படுத்தி வாழறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லா செல்வத்தையுமே இழக்கக்கூடிய நிலைமைகள் வந்தெடுத்து அந்த செல்வம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்த தானம் தர்மங்கள் எல்லாமே சரி, நேர்மையான வழியில் சம்பாதிச்சதும் சரி, அந்த நேர்மை பண்புகள், தானம் செய்த குணங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்த குணங்கள், மற்றவங்களை மதிக்கிறது எல்லாமே அந்த செல்வம் இருக்கும்போதும் அவங்கக்கிட்ட இருந்தது. ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த செல்வத்தை இழந்துடுறாங்க, அந்த சூழ்நிலையில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா குடிசை வீட்டுக்கு வராங்க, மகிழுந்தில் போனவங்க மிதிவண்டியில் போகக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை நிலையே வந்து மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நேர்மையான வழியில் தான் வாழறாங்க. இப்படி வாழ்பவர்களை தான் மேன்மக்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துவோம். சங்கு வந்து கோவில்களில் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து சில பூஜைகள் அது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா, அந்த சங்குகளை என்ன பண்ணணும், அது நெருப்பில் போட்டு அதை புகச்சி அதை அவித்து சுட்டு எடுத்தாலும் அதனுடைய பளபளப்பு மினுமினுப்பு கூடும், அதனுடைய வெண்மைத்தன்மை வெள்ளை நிறம் வந்து மேலும் அதிகரிக்குமே தவிர தன்னை தீயில போட்டு சுட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதனுடைய நிறத்தை மாற்றி காண்பிக்காது. இதுதான் சொல்லியிருக்காரு, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நாம் நம்ம கிட்ட இருக்கிற நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் தவறாமல் பாதுகாத்து நம்முடைய உயிர் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யணும், நேர்மையான வழியில் தான் வாழணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, ஒழுக்கத்தை அப்படியே கடைபிடித்து தான் வாழணும் அப்படின்னு இந்த கதை மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்தது நாம் புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். புத்தக பயிற்சியில் பக்கம் 32 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிறுவருடைய படம் போட்டிருக்கோம், கையில் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில்லாம் வைத்திருப்பான். அந்த படம் பார்த்து அழகாக பக்கத்து நீங்களே அழகாக எடுத்துடலாம். கூடையிலுள்ள சொற்களுக்கு உரிய எதிர் சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. எப்பவுமே எதிர் சொற்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முதல் எழுத்தை மாற்றினாலே பதில் வர மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் தான் வார்த்தைகள் முழுமதியுமே நம்ம மாற்றி எழுதியே ஆகணும். இதில் நமக்கு நிறைய தொட்டிக்குள்ளே மீன்களுடைய படம் போட்டு நிறைய சொற்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கூடையிலையும் நிறைய சொற்களை எழுதியிருக்காங்க. இப்போ கூடையில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா வினாச்சொல், மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மீன்கள் எல்லாமே வினை சொல்ல வரக்கூடியது. சரி, படிக்கிறேன் கேளுங்க. 1. இம்மை மறுமை, இம்மை மறுமை. 2. நல்வழி தீய வழி, நல்வழி தீய வழி. 3. வருத்தம் மகிழ்ச்சி, வருத்தம் மகிழ்ச்சி. 4. நேற்று இன்று, நேற்று இன்று. 5. புதுமை பழமை, புதுமை பழமை. 6. வறுமை செழுமை, வறுமை செழுமை. 7. நன்மை தீமை, நன்மை தீமை. மை அப்படிங்கிறதுல முடியக்கூடிய 8 சொற்கள் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி தமிழில் மை அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய சொற்களை நீங்கள் அழகாக கண்டுபிடித்து ஒரு விளையாட்டு மாதிரி அழகாக எழுதியும் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுடைய கிளாஸ் ஒர்க், தமிழ் கிளாஸ் ஒர்க்கில் ஒரு பக்கத்தில் எதிர்ச்சொல் போட்டுட்டு இந்த சொற்கள் வினாவையும் வினையையும் சேர்த்து அழகாக நீங்கள் எழுதணும். அடுத்தது
பக்கம் 38 அதை நாம் பார்க்கலாம். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஒரு வார்த்தை இருக்கும், அந்த சொல்லுக்கேற்ற சென்டென்ஸ் நாம் எழுதணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. முன்னேற்றம், இதுதான் வினாச்சொல். அங்கே சிறிய வரி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய ஸ்கேலும் பென்சிலும் வச்சு அழகாக வரியை நீண்டு போட்டுட்டு அதில் அழகாக எழுதி வைங்க. முன்னேற்றம் இதனுடைய தொடர். இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி தொடரில் எழுதணும். நாட்டின் முன்னேற்றம் மாணவர்கள் கையில் உள்ளது. நாட்டின் முன்னேற்றம் மாணவர்கள் கையில் உள்ளது. இரண்டாவது, புதுமை அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. காலத்திற்கேற்ற அறிவியல் புதுமைகளை அறிய வேண்டும். காலத்திற்கேற்ற அறிவியல் புதுமைகளை அறிய வேண்டும். மூன்று, வாழ்க்கை. வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இந்த சொற்களை பயன்படுத்தி, இது இந்த தொடர் தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அம்மா அப்பா கிட்ட கேட்டு வேறு தொடரையும் நீங்கள் எழுதலாம். நீங்களையும் சொந்தமாக சிந்தித்தும் எழுதலாம். எழுத்துப்பிழை வராமல் இருக்கணும். அடுத்தது நான்கு, தொலைக்காட்சி. தொலைக்காட்சினா என்னது? டிவி. கல்வி செல்வமும் பொருட்செல்வம் அந்த பாடப்பகுதியில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. தொலைக்காட்சினா டிவி. கல்வி செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். கல்வி செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். தொலைக்காட்சியில் நம்ம உலக செய்திகளையே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்து பக்கம் 39. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. பழமொழிகள் மாதிரி கருத்து சொல் மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் வரிசைப்படுத்தி மாறி இருக்கும். ஜம்பிள்டு வேர்ட்ஸ் சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் சொற்கள் வந்து இடம் மாறி இருக்கும். அதை நீங்கள் சரியாக வரிசைப்படுத்திங்கன்னா படிக்கிறதுக்கு எளிமையாகவும் பொருள் விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். இதில் எடுத்துக்காட்டு, ஏகா அப்படின்னா எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். செழித்தால் நாடு காடு செழிக்கும். இது வந்து மாறி இருக்கு. சரியான விடை காடு செழித்தால் நாடு செழிக்கும். காடு செழித்தால் நாடு செழிக்கும். இதுதான் சரியான தொடர். அடுத்தது கொடுத்துருக்க வினாக்கள் எல்லாமே படிக்கலாம், அழகாக எழுதலாம். ஒன்று, கண்கள் நாட்டின் பெண்கள். கண்கள் நாட்டின் பெண்கள். இது வினா. விடை பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் நாட்டின் கண்கள். இரண்டாவது, முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. மூன்று, தரும் உழைப்பே உயர்வு. தரும் உழைப்பே உயர்வு. உழைப்பே உயர்வு தரும். உழைப்பே உயர்வு தரும். நான்கு, போன்றது பொன் காலம். காலம் பொன் போன்றது. ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய சொல் இருக்கு. அதுக்கு பல வார்த்தைகளை நாம் அந்த பொருளை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு. நெருப்புக்கு வேறு என்னென்ன பெயர் சொல்லலாம் அப்படின்னா, கனல், தீ, தணல், அனல். இப்படி நான்கு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கொக்கு இருக்கு இல்லையா, அதனுடைய படத்தில் போட்டிருக்காங்க பாரு என்னென்ன வினாக்கள் அப்படின்னு. முதல்ல ஒன்று நாம் எழுதிட்டோம், நெருப்பு அப்படிங்கிறது. இரண்டாவது, கதிரவன். கதிரவன்னா யாரு? சூரியன். சூரியன், ஆதவன். அடுத்து என்ன எழுதலாம்? பகலவன். இன்னொரு சொற்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடித்து அழகாக எழுதுங்க. அடுத்து மூன்றாவது, சந்திரன். சந்திரன்னா என்னது? சூரியன் படித்தாச்சு. சூரியனுக்கு எதிர் சொல் என்ன வரும்? சந்திரன் அப்படின்னு படிப்போம் இல்லையா. அதுதான், கதிரவன் சூடு தரக்கூடியது, சந்திரன் குளுமை தரக்கூடியது. சந்திரன், சந்திரனை குறிக்கக்கூடிய வேறு என்னென்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்புலி, மதி, நிலா அப்படின்னு சொல்லிட்டு பல சொற்கள் இருக்குது. நீங்கள் நான்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க. மீதி ஒன்று என்ன, இன்னொரு பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடித்து அழகாக எழுதுங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளையும் உங்களுடைய புத்தகத்தில் எழுதுங்க. புத்தகம் இல்லாதவங்க கிளாஸ் ஒர்க்லேயே ஒரு தனியாக பகுதியை பிரித்து அழகாக இதனுடைய பயிற்சிகள்லாம் தலைப்போடு சேர்த்து பதிலை தெளிவாக அழகாக எழுதி எடுத்துகிட்டு வாங்க. சரியா? நன்றி.